அவன் வந்து கல்யாணம் வேணுங்கிறான் காதலிக்கும் போது அவங்களுடைய நல்ல விஷயங்கள் அல்லது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மனசுல வந்து பதிவா நெகட்டிவ்ஸ் எதுவுமே தெரியாது என்ன இன்னும் கனலியா ட்ரெயின் வந்துட்டே இருக்கு சீக்கிரமான்னு சொல்ற அளவுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் குட் அப்புறம் என்ன அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் தான் மேடம் இந்த காதல்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று தாலி கட்டுறது தாலியை கட்டிடுறோம் தாலியை கட்டிடுறாங்க சரி அப்புறம் என்ன பண்ணீங்க இல்ல மேடம் அதோடலாம் எல்லாம் நாங்க நிறுத்தல மேடம் சர்டிபிகேட்ல பார்த்தா ஜெனிபர் இஸ் எ கிறிஸ்டியன் அந்த பக்கம் இருந்தானே பாஸ்கர் பாஸ்கர் வந்து ஒரே ஹிந்து நக்கீர வணக்கம் நான் விஜய் அறிஞர் சுதன் வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின வழக்குகள் பற்றி நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் இன்னைக்கு ஆனா பெண்ணா ஆணும் பெண்ணும் ஓ ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை ஆமாம் ஆமாம் ஒரு நாள் இப்படி தான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த பொண்ணு பேர் ஜெனிஃபர் உள்ளே வந்தவங்க எனக்கு ஒரு பெரிய சுச்சுவேஷனில் நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன் மேடம் எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு கேட்டேன் உட்கார வச்சு பேசும்போது எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க ஊரில் மாப்பிள்ளை பார்த்துருந்தா நீ போய் சரின்னா போய் பாரு இல்லை எனக்கு இன்னும் அந்த அதுக்கான மனம் வந்து வரல அதுக்கு மைண்டு செட் ஆகணும்ல அதனால அதுக்கு எனக்கு செட் ஆகலமா இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும்னு சொல்லி இதில் பயப்படுறதுக்கும் இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ தான் அந்த பொண்ணு சொன்னால் இல்லை மேடம் எனக்கு ஏற்கனவே ஒருத்தரோட திருமணம் ஆகிடுச்சு சரிம்மா உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னப்பில்ல அப்போ ஒன்று நீ போய் டிஸ்க்ளோஸ் பண்ண இல்லை நீ கல்யாணம் பண்ணவரை கூட்டிகிட்டு நேராக போய் அவங்க காலில் விழுந்துடு மேடம் எங்கள் ஊர் தெக்கத்தி சைடு மேடம் அருவாளோடு தாங்க அலைவானுங்க அதனால் தீந்தது மேடம் என்னால் அந்த பையனும் இதாகணும் அப்படின்னு அவ சொல்கிறான் சரி அப்போ என்ன தான் பண்ணுறது சரி நீ வேணால் டைவர்ஸ் பண்ணிக்கோ மேம் டைவர்ஸ் பண்ணினா அந்த டைவர்ஸுங்கிறது தெரியும்ல மேடம் அது எப்படிங்க மேடம் சரி நீ முதல்ல வெறும் கையோட நீ வந்திருக்க நீ என்ன பண்ணுற நீ கல்யாணம் பண்ணினியா அந்த கல்யாணத்துக்கான ஆதாரம் என்னவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க காதலர்கள் முதல்ல செய்யறது அதாவது ரெகுலராக முறைப்படி கல்யாணம் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட அவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க பட் இப்படிக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அதுதான் ஒரே சான்றாவணம் அப்படின்னு ஒரு நினைப்பே ஸோ இப்படி தான் வந்து அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வானேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழி கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு என்னை பார்க்க வந்தாங்க வரும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்தாங்க வந்து உட்காந்த உடனே எடுத்து நான் சரி வாமா என்னம்மா பேசலாம் மேடம் இங்கே தப்பாக நினச்சிக்கலையா என்னை கல்யாணம் பண்ணிவிட்டா அந்த என்னோடய ஃப்ரெண்டும் வரேன் மேடம் அவங்கிட்டேயும் பேசுகிறீங்களா உனக்கு தானே நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் முதல்ல உன் விஷயம் பேசணும் அதுக்குள்ளே ஏன் நீ அந்த பையனுக்கெல்லாம் தகவல் சொல்ல இல்லை மேடம் அவன் வந்து கல்யாணம் வேணுங்கிறான் இன்னைக்கு வரைக்கும் அவன் என்னை காதலிக்கிறேங்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கும் அந்த காதலெல்லாம் இருக்குது ஆனால் என்னோட சுச்சுவேஷன் இன்னைக்கு அப்படி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு முக்கோண கதையால இருக்கு ஆ முக்கோண கதைன்னு கூட சொல்ல முடியாத ரெண்டு கதை ரெண்டு பேருடைய கதையிலையுமே ரொம்ப சிக்கலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சரின்னு அந்த பையன் வந்தாப்புல அந்த பையன் வந்து உட்காந்து பேசும்பொழுது அவன் வந்து கொஞ்சம் அழுதுட்டான் எடுத்து வந்து பார்த்த உடனே நான் என்னப்பா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஜெனிஃபர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஆமாம் என்னம்மா அவருக்கு தான் பிரச்சனைன்னா விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு மேடம் நான் இன்னைக்கு வரைக்கும் அவளை காதலிக்கிறேன் மேடம் அப்படி அவளும் இதே தான் சொல்கிறாள் ஒன்று தைரியமாக போய் ஊரில் சொல்லணும் ஊர்லேயே சொல்லலைன்னா கூட எனக்கு அங்கே கல்யாணம் வேண்டான்ட்டு இங்கே இருக்கணும் இல்லை இன்னைக்கு இந்த நான் இந்த மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்திலேயாவது போய் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் நிறைய பேர் இந்த நாட்டை விட்டே கூட பறந்து போய் எல்லாம் இருக்காங்க வாழணும்னு நினச்சா எத்தனை வழி இல்லை இல்லை அடைக்கலம் கேட்டு நீங்கள் போகலாம் ஒரு விமென்ஸ் கமிஷன்கிட்டையோ போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அல்லது ஏறாவது ஒரு அரசியல்வாதியை வச்சு ஒரு கிராண்டாக ஒரு கல்யாணம் மாதிரி அப்படி செய்யலாம் அப்படின்னுலாம் சொன்னேன் இல்லை மேடம் அதெல்லாத்த விட பெரிய முக்கியமான விஷயம் ஜெனிஃபர் அதுக்கு ஒத்துக்கணும் இல்லை எது செய்யறதானாலும் ஜெனிஃபர் ஒத்துக்கணும் இல்லை ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காதலித்து கல்யாணம் பண்ண பசங்க அந்த அந்த ஜோஷெல்லாம் முடிஞ்சிருது போயிருந்தோம் இந்த பழைய காலத்து சொல்ல மாதிரி முப்பது தொண்ணூறுன்னு ஒரு நாட்கள் இருக்கு அறுபது நாள் முப்பது நாலு அதெல்லாம் ரொம்ப பழசாயிப்பு அதுவும் அதுவும் பழசாயிடுச்சு அதனால் இவங்களுக்கும் அந்த ஒரு குறைந்தபட்ச நாட்கள் தான் அவங்களால இருக்க முடியுது ஏன்னா காதலிக்கும் போது அவங்களுடைய நல்ல விஷயங்கள் அல்லது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மனசில் வந்து பதிவாகும் நெகட்டிவ்ஸ் எதுவுமே தெரியாது ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேருமே தங்களுடைய பெஸ்ட் ஏதோ அதை தான் காட்டுவாங்க நெகட்டிவ்ஸை யாருமே காட்டுறதில்ல அது மட்டும் இல்லை ஃபினான்ஷியலாகவும் குடும்பத்தோட இருக்கக்கூடிய சப்போர்ட்டும் இந்த ரெண்டும் வந்து ஒரு திருமண உறவு கொண்டு வாழ்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் என்ன தான் காதல்னாலும் நீங்கள் போய் தனியாக எங்கேயாவது காட்டில் வாழப்போகிறதில்ல இந்த சமூகத்தில் வாழ போகிறீங்க இந்த சமூகத்தில் வாழ்கிறப்போ இன்னொருத்தர் வந்து அவங்க அப்பா அம்மாவோட வர்றாங்க அல்லது கோயிலுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே தோணும் யோ எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு தோணும் ஸோ நம்ம யாருமே தனி மனுஷர்கள் அல்ல யாராவது ஒரு குடும்பம் குடும்பத்தை அப்படியே சமூகம் அப்படின்னு கலந்து வாழ்கிறவங்க ஸோ அதனால என்னென்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சாக்க உடனே இந்த மாதிரி டைவர்ஸ் வந்தால் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக மியூச்சுவல் கன்சர்ன்ல டைவர்ஸ் போடுற மேடம் வெளியே மட்டும் தெரியாத பார்த்துக்கோங்க அப்படின்னு பட் இந்த கேஸ் இருக்கே ஜெனிஃபரும் அந்த தம்பியோட கேஸ் இருக்கே இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்போ என்ன தான் நடந்தது சொல்லுங்க மேடம் நானும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ரோட்டில் அதே இடத்துல ஒரு பொண்ணு வேலை செஞ்சா அப்படி டெய்லி ஒரு இடத்துல இறங்கி அல்லது ஏறி பஸ்ஸுக்கோ மெட்ரோவுக்கோ அந்த மாதிரி இறங்கி ஏறும்போதும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்போம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம்னா எனக்கு ட்ரெயின் லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கலாம் இல்லை பஸ் லேட் ஆயிடுச்சா அந்த பஸ்ஸு போயிடுச்சா இப்படி தான் கேஷுவலாக வந்து கான்வர்சேஷன் ஆரம்பித்தது அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் பட் அப்படியே ஸ்லோவாக கொஞ்ச நாள் போக நாங்கள் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஏன்னா இன்னும் காணலையா ட்ரெயின் வந்துட்டே இருக்குது சீக்கிரமான்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் குட் அப்புறம் என்ன அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் தான் மேடம் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் பண்ணினோம் என்னம்மா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதானே ஆமாம் மேடம் அவன் சொல்கிறதெல்லாம் நூற்றுக்கு நூறு வந்து அவ்வளோ பர்சண்டும் வந்து உண்மை தான் சரி அப்புறம் என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள இல்ல மேடம் அப்ப வந்துதான் இவர் சொன்னாரு நம்ம ஊர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு ஊருக்கெல்லாம் போனா என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க இந்த ஜாதி அல்லது மதம் சம்பந்தமான வெட்டு கொலை குத்தெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டத்தில இருந்து நான் வரேன் அதனால எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் வந்து நான் வந்து வீட்டுல போய் சொல்ல முடியல அதனால நாங்க ரெண்டு பேரும் யோசிச்சோம் அவனும் மூணு வருஷம் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்புறமா கல்யாணமும் பண்ணியிருக்காங்க எங்கே போய் கல்யாணம் பண்ணினீங்க மேடம் தெருமுனையில இந்த காதல்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களே ஆமாம் பிள்ளையார் கோயிலில் பண்ணுவாங்களே பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி போய் நின்று தாலி கட்டுறது தாலியை கட்டிடுறாங்க வந்துடுறாங்க அவ்வளோதான் கல்யாணம் சரி அப்புறம் என்ன பண்ணீங்க இல்லை மேடம் அதோடலாம் நாங்கள் நிறுத்தலை மேடம் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒருத்தரை பிடிச்சி நார்த் மெட்ராஸ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு நாங்கள் எங்கள் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லை மேடம் அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறேன்ட்டாங்க அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து இருபதாயிரம் கொடுன்னு சொன்னாங்க அதை வந்து நாங்கள் ரெண்டு பேருமா சேர்த்து நாங்கள் அதை கொடுத்துட்டோம் அப்புறம் எல்லா ரெக்கார்ட்ஸும் அவங்க ரெடி பண்ணி வச்சாங்க எங்கக்கிட்ட வெறும் அட்ரஸ் ப்ரூஃபு ஏஜு இது மட்டும் தான் கேட்டாங்க கொடுத்தோம் ஸோ இப்படியாக அந்த கல்யாணமும் ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டும் நடந்திருக்கு இப்போ என்ன சிக்கலாம் அப் வீட்டில் மாப்பிள்ளைய பொண்ணு பார்க்க வரப்போகிறாங்க இந்த வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போ போய் பார்த்துட்டு வா இல்லைம்மா எனக்கு மாப்பிளை பிடிக்கலன்னு சொல்லு மேடம் இந்த ஒரு தடவை நான் மாப்பிளை பிடிக்கலன்னு சொல்லுங்க ஆனால் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நீ ஊருக்கு போனதுலேருந்து திரும்பி இங்கேயே வர்றதில்ல சென்னைக்கு போனதுக்கப்புறமா அதனால் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அனுப்புனா தான் எங்களுக்கு அது நிம்மதின்னு சொல்கிறாங்க இந்த வாரம் விட்டாலும் அடுத்த வாரம் அடுத்த வாரம் இல்லைன்னா எத்தனை புது மாப்பிளை கிடைச்சாலும் மாப்பிளைகள் கிடைத்தாலும் கூப்பிட்டு வச்சு பார்த்து எப்படியாவது முடிக்கணும்னு இருக்காங்க சரி அப்படின்னா என்ன தான் வேணுமா சொல்லுமா ஜெனிஃபர் இல்லை மேடம் இந்த கல்யாணத்தில் என்ன என்னால் வந்து இந்த இவரோட சேர்ந்து வாழ முடியாது அந்த பையனும் பாவம் கண்ணில் தண்ணியாக கொட்டுது அவன் அழுகிறத பார்த்து இந்த பொண்ணு அழுகிறான் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கு அதாவது காதல் இருக்கு ஆனால் கல்யாணம் பண்ணினாலும் வாழ முடியாத சூழல் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு சரின்னு நான் அதை வாங்கி பார்த்தேன் கொடுங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டில் பார்த்தா ஜெனிஃபர் இஸ் ஏ கிறிஸ்டியன்

அப்புறம் வந்து அக்னியை பார்ப்பாங்க சுத்தி வருவாங்க அப்புறம் இல்லாத அருந்ததையே பகல்ல தேடுவாங்க புரியுதா உங்களுக்கு நீ சொல்லு நான் பார்த்தேன்னு சொல்லு அப்படிம்பாரு ஐயர் வாழ் இதுதான் நடக்கும் இப்படிதான் ஒரு திருமணம் அப்படின்னு ஒரு நடைமுறை சோ இந்த செவன் ஸ்டெப் அக்னியை வளம் வர்றதுங்கிறது செவன் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது அப்படின்னு ஏழு அடி எடுத்து வைக்கிறது அப்போ இதெல்லாம் நடந்தாதான் வந்து வேலிட் ஹிண்டு மேரேஜ் அப்படின்னா மேடம் இப்போ சுயமரியாதை கல்யாணம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கலாமே இல்லையா சுயமரியாதை திருமணம்ங்கிறது ஒரு சிறப்பு ஆன ஒரு திருமண வகை பெரியார் இருந்ததுனால நாம் அந்த பாரம்பரியத்தில் வந்ததுனால ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணினா அவர்கள் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுவுமே அதுதான் வருது கல்யாணம்னு வந்தாலே அதுதான் ரெண்டு ஹிந்துஸ் வந்து அந்த இடத்துல கல்யாணம் நீங்கள் வந்து வெறும் மாலை மாத்துங்க இல்ல மோதிரம் மாத்துங்க இல்ல ரெண்டுமே வேண்டாம் ஒரு பேப்பரை வச்சு படிச்சுங்க உனக்கு நான் எனக்கு நான் எனக்கு எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வந்து வாழ்த்துவாங்க மைக்கில் அது அது நடக்கலாம் அது வந்து செக்ஷன் செவன் ஏ சுயமரியாதை திருமணம் அப்படின்னு அது வரும் இப்போ இந்த பொண்ணுங்க செஞ்சது சுயமரியாதை திருமணமா கிடையாது இவங்க ஹிந்து திருமணம் பண்ணினாங்களா கிடையாது அதுவும் கிடையாது கிறிஸ்தவ முறை இப்படி பண்ணாங்களா அது அதுவும் கிடையாது சரி இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களே இதில் என்ன போட்டிருக்கீங்க பிள்ளையார் கோயிலில் நடந்தது சரி யார் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஏ லைன் என்ன பீச் லைனுக்கு என்ன சொல்லுவீங்க அந்த இடத்துல ஒரு அட்ரஸை கொடுத்து அந்த அட்ரஸில் கல்யாணம் ஆன மாதிரி போட்டிருக்கு இது என்ன அட்ரஸ் சொல்லி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது பார்த்த மாதிரி மேடம் மேடம் இல்லை மேடம் ரெஜிஸ்ட்ரார்ஸ் ஆஃபீஸ் ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ண முடியுமா ஸோ இதில் தப்பு இருக்கு இது வந்து ஒரு செல்லாத ரெஜிஸ்ட்ரேஷன் அதனால உங்களுக்கும் டைவர்ஸ் வேண்டாங்கிறீங்க சரி வாங்க நம்ம வந்து குடும்ப நீதிமன்றத்தில் அழகா இந்த திருமணம் செல்லாதுன்னு போட்டு வாங்கிடலாம் ஸோ திருமணமே செல்லாதுன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது மாதிரி தான் இதே பாயிண்ட்ஸை தான் நாங்கள் எடுத்தோம் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒரு ஹிண்டு இருந்தாங்க ஒரு கிறிஸ்டின் இருந்தால் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம் அதுக்கு வேற கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்டில் பண்ணலாம் ஓ தாராளமாக பண்ணலாம் ஒருத்தர் கிறிஸ்டினாக இருந்தால் வேறு எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் கிறிஸ்டின் மேரேஜ் பண்ணலாம் அப்புறம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுன்னு ஒன்று இருக்கு சிறப்பு திருமண சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி செய்யக்கூடிய ஸ்பெஷலான சட்டம் அதனால் அது ஸ்பெஷல் மேரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது இதே இஸ்லாமியர்களில் பாருங்கள் அவங்களுக்குள்ள ரெண்டு இஸ்லாமியர்கள் தான் கல்யாணம் பண்ண முடியும் அதனால தான் அவங்க மதம் மாறினா தான் ஹிந்துவை பொண்ணு காதலிச்சாலும் அவங்க மதம் மாறுவாங்க இது ஏதோ நான் மத உணர்வை தூண்டுவதற்காக சொல்கிற விஷயம் இல்லை ஒரு பர்சனல் லால எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ சீக்கியனோ ஜெயினோ யாராக இருந்தாலும் மனிதர்கள் ரெண்டு மனித மனம் இணையுதுன்னு சொன்னா அதுல தப்பு கிடையாது அது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது அந்த மாதிரி ஒரு கொள்கை உள்ள நாள் ஆனா இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற வழக்குல இவங்க ஒருவேளை கிறிஸ்டியன் மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம் இவங்களை கைட் பண்றதுக்கு யாரும் இல்லை புரியுதுங்களா அது நடக்கல சரி அட்லீஸ்ட் அந்த ரெஜிஸ்டர் பண்ணானே காசை வாங்கிட்டு அவனுக்கு தெரிய வேண்டாம் இந்த கல்யாணம் செல்லுமா செல்லாதானே அவனுக்கு இருபதாயிரம் மட்டும்தான் தெரியும் அவனுக்கு கல்யாணம் செல்லுமா செல்லாததெல்லாம் தெரியாது எதையாவது ரெண்டு ரெக்கார்ட்ஸு எங்கேயாவது போலியா தயாரித்து கொண்டு வந்து அந்த காலத்தில் நீங்கள் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கே வந்தது ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன்லாம் விசாரித்தது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பின்னால் இருந்தார் அந்த சமயத்தில் அவர் உட்கார்ந்துருந்த பெஞ்சில் தான் அந்த வழக்கு வந்தது ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நார்த் மெட்ராஸில் மட்டும் இரண்டாயிர பதிவு திருமணம் காதல் திருமணம் எல்லாமே வந்து போலி அட்ரஸ் கொடுத்து இல்லைனா அட்வொகேட் சேம்பர்ல வச்சு கல்யாணம் நடந்ததா அப்போதான் என்ன சொல்லிட்டாரு அட்வொகேட் சேம்பர்ல வச்சு கல்யாணம் பண்ணினா அது செல்லாது அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த ரெஜிஸ்டார் ஆபீஸ்ல என்ன குளறுபடி நடக்குதோ அதை எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஒரு பெரிய ஆர்டர் பரபரப்பா பேசப்பட்டது இப்போ அதே தான் இந்த வழக்கம் நடந்திருக்கு ஸோ அது நாங்க போட்டோம் போட்டுட்டு திரும்ப எப்போவுமே ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு விஷயம் வந்தால் ரெண்டு பேரையும் சேர்த்து உட்கார வச்சு சேர்ந்து போகிறதுக்கு வழி உண்டான்னு நம்ம கதாநாயகன் தான் இருப்பானே சொன்னால் நான் வாழத்தான் மேடம் விரும்புகிறேன் அப்படின்னு தான் அவன் சொன்னான் பட்டு ஜெனிஃபர் வந்து நிச்சயமாக இது இருக்க முடியாது தயவு செய்து பாஸ்கர் உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி அவங்க உன்னோட உயிர் போனாலும் என் உயிர் போனாலும் பெரும்பாலும் யார் வெளியிலேருந்து வந்து கட்டுறாங்களோ அவங்கள தான் கொள்றாங்க அதனால் வேண்டான்னு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு தடவை அவங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் பண்ணி அந்த கேஸை நாங்கள் வாதாடினோம் அப்புறம் அதில் நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜட்ஜு சரின்னு ஏற்றுக்கிட்டாங்க இந்த திருமணத்துலேயும் வரல அந்த திருமணச் சட்டத்துலேயும் வரல அதனால் இது எப்படி திருமணம்னு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்வி நான் அதில் என்ன பண்ணினேன் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸை ஒரு பார்ட்டியாக போட்டிருந்த வடசென்னையினுடைய ரெஜிஸ்ட்ரார்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல அதில் அந்த திருமண பதிவாளர் யாரோ அவர் பேரையும் சேர்த்தி நான் போட்டிருந்தேன் எதுக்காக நான் போட்டேன்னா இப்போ நீங்கள் வந்து இது கல்யாணம் செல்லாதுன்னு வாங்கிடலாம் ஆனா ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்கல்ல அது ஆவணமா அங்கதானே இருக்கும் இட்ஸ் டாக்குமெண்ட் என்ன பண்ணுவீங்க அதனால நான் என்ன பண்ணினேன் அந்த இந்த கல்யாணம் செல்லாது என்று அறிவிப்பதோடு சப்சிக்வெண்ட்லி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டாரிடம் ஒரு முறையீடு வச்சுருந்தேன் அது ஒரு பிரேயர் அது முடியுமா அது பண்ண முடியுமே ஏன் பண்ண முடியாது அந்த அடிப்படையில் இது செல்லத்தக்கதல்ல எனவே அதனால் பதிவு செய்யப்பட்ட இந்த திருமணம் ரத்து செய்யப்பட வேண்டியது அப்படின்னு ஒரு உத்தரவு வாங்க முடிஞ்சது அப்புறம் இது என்ன நல்லா நடந்ததுன்னு சொல்ல முடியாது இரண்டு காதலர்களை பிரித்து வைத்த சோகம்தான் ஆனா இரண்டு உயிர்களை காப்பாற்றினோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி மன திருப்தியை உருவாக்கின ஒரு வழக்காக தான் நான் பார்த்தேன் எனக்கு தெரியாமங்க அது இறுதி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அந்த அந்த நம்பிக்கை இருக்கு அது இந்த சமூகம் ஏற்றுக்குமான்னு தெரியாது அல்லது திருமணம் இன்னொரு திருமணம்னா அவங்க வீட்டில் பண்ணிட்டாங்கன்னா அந்த திருமணம் பண்ணக்கூடிய அந்த நபர் ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது சிக்கல் சிக்கல்களோடு தான் வந்து மனங்கள் இந்திய நாட்டிலே உலவுகின்றன இன்னொரு விஷயம் மேடம் இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் திருமணம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெஷல் ஆக்ட்லேயோ இல்லை இந்து திருமண சட்டப்படியோ ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஒரு காதலர்கள் பண்ணணும்னா இப்போ என்ன மாதிரியான ஒரு வழிமுறை இருக்கு ப்ராப்பராக ஏஜ் இருக்கணுங்க பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிருக்கணும் யாருக்கு பொண்ணுக்கு பையனுக்கு இருபத்தோரு வயசு பூர்த்தியாக இருக்கணும் இப்போ ரெண்டு பேருக்குமே பதினெட்டு பண்ணுறதுக்காகத்தான் நம்முடைய ஒன்றிய அரசு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கு அது ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பொருள் ரெண்டு பேரும் அந்த மேஜர் ஆயிட்டாங்கிறது அதுதான் வச்சு கணக்கு ரெண்டாவது எந்த அட்ரஸில் இருக்கீங்க உங்கள் வயசு பள்ளி சான்றிதழில் எல்லாருடைய வயசும் குறிப்பிடப்பட்டிருக்கும் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் பட் மோஸ்ட்லி வந்து பள்ளி சான்றிதழில் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த அடிப்படையில் வயது தெரிந்து கொள்ள வேணும் அட்ரஸ் இருக்கணும் என்ன முறையில் கல்யாணம் நடந்தது இப்போ நீங்க வந்து இந்த இந்த ரெண்டு பேர் கல்யாணத்துல பிள்ளையார் கோயிலில் போய் செஞ்சீங்கல்ல இது அறநிலத்திரு துறை கீழே வரல தெரியல ஒரு ஓரத்தில் இருந்த பிள்ளையார் கோயில் அதுவே நீங்க போய் வடபழனி கோயிலில் போய் பண்ணுங்க இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்து ஏற்கனவே திருமணமானவர் அல்ல அப்படின்னு ஒரு எழுதி கொடுத்து அது ரெண்டாவது திருமணமா இருந்தா நான் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டேன் டைவர்ஸ் கோர்ட்டில் கொடுத்ததுக்கான ஆர்டர் அந்த மாதிரி சான்றுகளை எல்லாம் கொடுத்த பிறகு அந்த கோவிலில் முறைப்படி கல்யாணம் நடைபெற்று அவங்களே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும் ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால காதல் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பால ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க சும்மா ஆண் பெண் ஈர்ப்புங்கிற விஷயம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் இருக்கும் அந்த பருவ வயது வ வருகிற பொழுது எழுகிற ஒரு கிளர்ச்சி அல்லது ஒரு ஈர்ப்பு பெரும்பாலும் நம்ம பெண்களையெல்லாம் உள்ளயே வச்சு வளர்த்துட்டோம் அதனால வெளியே வரும்போது பார்த்து பழகும் போது ஒரு ஆசை வர்றதோ சில பேருக்கு உண்மையாகவே காதல் வர்றதோ வந்து இயல்பாக நடக்கக்கூடியது ஆனால் எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் படித்து வேலைக்கு போய் எதையும் சமாளிக்கிற துணிச்சல் வந்ததுக்கு பிறகு அப்புறமா நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க இப்போ நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் ஜெனிஃபர்க்கோ அல்லது பாஸ்கர்க்கோ வேலை இல்லாம இல்லை வேலை இருக்குது சம்பளம் இருக்குது படிச்சிருக்காங்க வயசு இருக்கு சமூகம் தான் சமூகம்தான் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியலையே

தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு